செய்யக்கூடாத பாவமான அல்லாஹ்வால் மிகவும் தண்டனைக்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால் மாதவிடாய் காலங்களில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது. இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவம். அதிகமாக பாவம் மன்னிப்பு தேட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, இது போன்ற காலகட்டங்களில் யாராவது இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் அரை தீனார் அல்லது ஒரு தீனார் தங்கத்தை தர்மமாக என்ன செய்யணும், வழங்க வேண்டும். தீனாரை தர்மமாக வழங்க வேண்டும். தீனார் என்று நான் இந்த இடத்துல சொல்வது, அந்த காலத்தில் தீனார் வந்து தங்கத்துக்கு தான் என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தி வந்தாங்க. அரை தீனார் அல்லது ஒரு தீனாரை தர்மம் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பும் தேடணும், தர்மமும் செய்ய வேண்டும் என்று என்ன செய்யறாங்க, இதனுடைய சட்டத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இதை நான் எதற்கு சொல்கின்றேன் என்று சொன்னால், இன்றைக்கு நவீன உலகத்தில் மீடியாக்களிலும் பத்திரிகைகளிலும் அந்தரங்க வினாக்கள் என்ற பெயரில் என்ன செய்கிறாங்கன்னா, மாதவிடாய் காலங்களிலும் பாதுகாப்பான முறையிலே உறவு வைத்துக் கொள்ளலாம், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாம் என்று மருத்துவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சிலர் தவறான பதில்களை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இது மார்க்கத்திற்கு முரணானது, இது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமானது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, ஒரு மனிதன் இதெல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்தாது, இந்த சட்டமெல்லாம் இந்த காலத்திற்கு உதவாது என்று கருதினால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். அவன் காரணம் அல்லாஹ் விதித்த அந்த சட்டத்தை அவன் மனமுரண்டாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்டு நிறைய சந்தேகங்கள் இருப்பதை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதாவது பொதுவாக நாம் சொன்னதை போன்று ஜனாபத்தினுடைய இந்த குளிப்பின் போது கடமையான நிலையில் முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, இதெல்லாம் வந்து பாத்திலான தவறான நம்பிக்கைகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் சஹீஹ் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்திகள், மாதவிடாய் என்ற தலைப்பின் கீழ் நீங்கள் பார்த்தாலே அந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் படித்துக் கொள்ளலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திகாஃப் இருக்கின்றார்கள் பள்ளியில். பள்ளிவாசலுக்கும் அல்லாஹுடைய தூதருடைய வீட்டும் வீடும் அருகருகே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலிருந்து தலையை நீட்டுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முடியை சீவி விடுவார்கள். அவங்களுக்கு மாதவிடாயாக இருக்கும்போது என்ன செய்வாங்க, முடியை சீவி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது என்ன அப்படின்னா, ஒருவர் தனது மனைவி குளிப்பு கடமையான நிலையில் தம்முடன் நெருங்கலாமா, மாதவிடாய்க்காரிக்கு பணிவிடை செய்யலாமா, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் சஹாபாக்களுக்கு மத்தியில் தாபீன்களுக்கு மத்தியில் சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்குது. பாருங்கள், ஒரு மனிதர் உருவத் இப்னு ஹிஷாம் அவர்களிடத்தில் வந்து கேட்குறாங்க, ஒரு மனைவி குளிப்பு கடமையான நிலையில் தம்முடன் நெருங்கலாமா, அதே போன்று மாதவிடாயாக இருக்கும் பட்சத்தில் தனக்கு பணிவிடை செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது உருவா அவர்கள் சொல்கிறாங்க, என்னுடைய மனைவி எல்லோருமே எனக்கு பணிவிடை செய்வார்கள். இந்த மாதிரியான நிலையில் மாதவிடாய் காலங்களில் என்னுடைய மனைவி எல்லோருமே எனக்கு என்ன செய்வாங்க, பணிவிடை செய்வார்கள். அவ்வாறு செய்வதில்லை எந்த விதமான குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு உருவார் அவங்க சொல்கிறாங்க, தாபி சொல்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் நிலையில் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடியை சீவி விடுவார்கள் என்று ஹிஷாம் உருவத் இப்னு ஹிஷாம் அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க.